ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து டீ ஃபேக்ட்ரி போகிறோம். டீ ஃபேக்ட்ரி வந்து ரெண்டு டீ ஃபேக்ட்ரி போகிறோம். ஒன்று வந்து டீ ஃபேக்ட்ரி, இன்னொன்று வந்து பெஞ்ச்மார்க்குன்னு ஒரு டீ ஃபேக்ட்ரி. அதுக்கு பக்கத்துலேயே சாக்லேட் ஃபேக்ட்ரியும் இருக்குது. இந்த ரெண்டு டீ ஃபேக்ட்ரியும் பார்த்து நீங்கள் கம்பேர் பண்ணி சாக்லேட் ரேட்ஸ்லாம் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த டீ ஃபேக்ட்ரி போகிறோம். இதுக்கு என்ட்ரி டிக்கெட்லாம் கிடையாது, ஃப்ரீ என்ட்ரி தான். டேஸ்ட் பார்த்து வாங்கிறதுக்காக ஏழை கட்டி கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருந்துச்சு. அப்படியே பக்கத்துலேயே சாக்லேட் ஃபேக்டரி இருந்துச்சு, அதுக்கு இப்போ நம்ம போகிறோம். ட்ரேல ஊத்தி இருக்காங்கல்ல, கட்டி கட்டியா இருக்கு. இதை கட் பண்ணி போட்டிருக்காங்க. நவரு கொஞ்சம் சூப்பரா இருக்கு.
இருக்கா? இப்போ நம்ம பக்கத்தில் இருக்க பெஞ்ச்மார்க் சாக்லேட் ஃபேக்டரி அண்ட் டீ ஃபேக்டரிக்கு போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ என்ட்ரி, இங்கே பார்த்தீங்கன்னா 30 ரூபா ஒரு பர்சனுக்கு. சாக்லேட் ஃபேக்டரிக்கு மட்டும் 30 ரூபா. இங்கே மிஷின்லாம் ஓடலை, அதெல்லாம் ஸ்டாப்பில் தான் இருக்குது. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அவ்வளோதான். இங்கே டேஸ்ட் பார்க்கறதுக்கு ஃப்ரீயா சாக்லேட் கொடுத்துட்டாங்க. இலைலாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே டீ ஃபேக்ட்ரிக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து ஈச் பர்சன் 10 ருபீஸ். ஓடியா இல்லையா?
ஒரு ஸ்மெல் வந்துல நல்லா இல்ல அந்த ஸ்மெல். இங்கே டேஸ்ட்டுக்கு டீ என்ன டீ கொடுத்தாங்கன்னா சாக்லேட் டீ கொடுத்தாங்க, அப்புறம் வந்து ஏலக்காய் டீ கொடுத்தாங்க. சாக்லேட் டீ செம்மையாக இருந்துச்சு. அரைச்சு ட்ரை பண்ணுவாங்க, அதோட கலர் மாறும். ஆனால் வீட்டில் வேக வச்சு அரைச்சி ட்ரை பண்ணுறதுனால கலர் மாறாது, அதில் இருக்கிற மெடிசினல் போகாது. ஆன்டி ஆக்சிடன்ட் அப்படியே இருக்கும், வெயிட் லாஸ் பண்ணணும், மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணும், டாக்ஸின்ஸ் எல்லாம் கரையணும்னா அதுதான் சப்போர்ட் ஆகும். பட் டேஸ்ட் வந்து கசப்பாக தான் இருக்கும். இது அப்படின்னா சைனீஸ் மஞ்சள் பண்ணுற திண்டி, இதில் வந்து கசப்பு இருக்காது. ஒயிட்டு அப்படின்னா எனக்கு மேலே ஒரு கொழுந்து வரும் இல்லையா, அந்த கொழுந்து மட்டும் எடுத்து வெயில காய்ச்சி அப்படியே பேக் பண்ணாங்கன்னா அது ஒயிட்டு. ஹார்ட் பம்பிங் நல்லது, சுகர் கண்ட்ரோல் ஆகும், டயபெட்டிஸ் நல்லது, கேன்சருக்கு நல்லது, ஸ்கின் இருக்கு அலர்ஜிக்கு நல்லது, டேஸ்ட் எதுவுமே இருக்காது, ஹெல்த் பெனிஃபிட் ஆகாது. 50 கிராம் 500 ரூபா வரும், அது ரொம்ப காஸ்ட்லி, அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதில் மெடிசின் இன்க்ரீஸும் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த நார்மல் டீயில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், இதில் வந்து ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம், ஏலக்கடை ஏலக்கடை பண்ணிக்கலாம், மசாலா மசாலா பண்ணிக்கலாம், சாக்லேட் அந்த மாதிரி. இதில் வந்து இங்கே பார்த்துட்டு சிபிஸும் கட்டிங் தோணி தோணி, இது வந்து ஒன்றும் இல்லை, இலையை கொடுத்துட்டீங்கன்னா பவுடர் ஆகிடும் அவ்வளோ. நம்ம இல தேங்கன்னா ஆட்டோடஸ் லீஃபாக தான் இருக்கும், ஈவன் கீண்டி கூட லீஃபாக தான் இருக்கும். ஓகேங்களா, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், நீங்கள் கேட்க முடியும் பர்ச்சேஸ் பண்ணலாம். நான் சாக்லேட் டீ தூள் வாங்கினேன், வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கும்போது சுமாராக தான் இருந்துச்சு, டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இல்லை, இல்லை நார்மலாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.